ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் போர்ட்லேண்ட் ஏர்போர்ட் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்தேன். ஸோ டாக்ஸி எடுத்து நான் வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து அரவுண்டு போர்ட்லேண்ட் ஏர்போர்ட்டில் இருந்து உட்லேண்ட் போகிற வழி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரும். பட்டு என்னோடய ட்ரைனிங் சென்டர் முன்னாடியே, ஏன்னா ட்ரைனிங் சென்டர் வந்து அது பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே தங்குறதுக்காக நான் அங்கே எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஹோட்டல். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு கடைசியில் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வரும்போது பேட்டரி இல்லை, சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதான் இது பண்ண முடியல. இதுதான் நான் இப்போதைக்கு டெம்பரரி தங்கியிருக்க ஹோட்டலுக்கு தான், சும்மா ஒரு நாளைக்கு மட்டும். ஸோ நாளைக்கு வேறு ஹோட்டல் போகிறேன். ஸோ இது பக்கத்துலேயே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இது கொஞ்சம் சீப்பான ஹோட்டல். சீப்பான ஹோட்டல் மீன்ஸ் எப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு $60-70 அந்த மாதிரி, USD $60-70 அந்த மாதிரி. ஆமாம். இந்த ஹோட்டல் இதான் அந்த ஹோட்டல். ஸோ இங்கே ட்ரக்ஸ்லாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பழைய ட்ரக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து பழைய ட்ரக்ஸ் கிடையாது. இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்ட் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ், ஹை எஃபிஷியன்ட் ட்ரக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து மூவிஸில் தான் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு 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 டெரரான ஒரு சீன் வரும்போது இந்த மாதிரிலாம் ஒரு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் காட்டுவாங்க, அது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து என் மொபைலுக்கு வந்துட்டு பிளக் அடாப்டர் இல்லை. ஸோ ஏன்னா இங்கே உள்ள அடாப்டர் இங்கே உள்ள பிளக்கின் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது வாங்குறக்காக போயிட்டுருக்கேன். வாங்க, எப்படி போகிறதுன்னு தெரில, வாங்க போகலாம். அது ஒரு ஷாப்பிங் மால் ஐ திங்க், அப்படி தான் அந்த ஹோட்டல்காரர் சொன்னார். சரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது பெட்ரோல் பல்க்கு எல்லாமே ஐ திங்க் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. இங்கே உள்ள டிராஃபிக் சிஸ்டம்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா. ஸோ நமக்கு இந்த கீழே உள்ள ஆரோ அப்படி பார்த்திங்கன்னா, அதை அழுத்தினோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கான சிக்னல் விழுகும். ஸோ நம்ம போகலாம். ஒரு வழியாக கிராஸ் பண்ணி வந்தாச்சு, போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஷாப்பிங் மாலுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, வந்து வந்தாச்சு. ஷாப்பிங் மாலுக்குள்ள என்னென்ன திங்ஸ் என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்ப்போம். ஓகே, ஸோ லைட்டாக சில வீடியோஸ் எடுத்திருக்கேன், பாருங்கள் என்னென்ன ரேட் என்னென்ன அப்படின்னு. ஸோ ரியலி ஆக்சுவலி அங்கே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரி கம்பேர் பண்ணுறப்ப அங்கே ரியலி கொஞ்சம் காஸ்ட்லி தான் எல்லாமே. சிங்கிள் ஈவன் ஒரு பெண்ணு கூட பார்த்திங்கன்னா மினிமம் வந்து $2 மேலே தான். எங்கே இருக்குன்னு தெரியலையே.
ஸோ ஒரு வழியாக சார்ஜர் வாங்கணும்னு வந்துட்டு சார்ஜர் அப்புறம் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டேன், பட் உள்ளே வீடியோ எடுக்க முடில, ஸோ அதை நான் காட்டலை. எல்லா பொருளும் நான் வாங்கிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு வழியாக எல்லா திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அந்த ஹோட்டலை பற்றி லைட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலி சீப்பஸ்ட் ஹோட்டல் அது. ஸோ அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஓவரால் யூஎஸ்லேயே இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் யூஎஸ்ல மேக்ஸிமம் ஏரியாவில் அந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள் கிளியராக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.